வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கும் நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நகர தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோயிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோயிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர்கள் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோயிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிக்கொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீதும் ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணையின் மீதும் அதில் வீற்றிருக்க கடவுளின் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்குள்ள நற்செய்தி வாசகத்துல தெசலோனிக்கிற்கு முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம், திருப்பாடல் 149 திருப்பாடல் வரிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எழுதி நினைச்சது 23 அதிகாரம். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன் 9 வசனம். 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தில் 9 வசனம், நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறியிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். சாட்சிய வாழ்க்கை. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இன்றைக்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன், அப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறது உண்டா? சிந்திச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில பழையன கழிந்தன, புதியன புகுந்தன. 2 கொரிந்தியர்ல ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், புதியன புகுந்தன, புதிய அபிஷேகம், புதிய ஆவியினுடைய வல்லமை, புதிய கடவுளுடைய நெறி நிறைந்த வார்த்தைகள். ஐயா, ஒரு காலத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் குலதெய்வத்துக்கு போனாங்க, அங்கே கிடா வெட்டினாங்க, அங்கே சாமி கும்பிட்டாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க. ஐயா, நாங்கள் வந்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜோசியம் பார்த்தோம், கொடாங்கி பார்த்தோம், குறி பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்த என்னை ஆண்டவருடைய நற்செய்தி என்னிடத்தில் வந்து தங்கிய போது உண்மை கடவுளை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே நற்செய்தி அறிவிக்கிறேன், இயேசுவை பற்றி 10 பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் குழப்புவாங்க,
நீ பால்மாவுக்காக இயேசுவை ஏத்துக்கிட்ட, சாமியார் உனக்கு கொடுத்த உதவினால நீ வந்து இயேசுவை ஏத்துக்கிட்ட அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கட்டுக்கதை. உள்ளத்தை மாற்றுகிறவர் தூய ஆவியானவர். ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்திலே வந்தது, நான் இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சேன், இயேசுவை அறிந்து கொண்டேன், இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திற்கு வந்தார், என்னுடைய அறியாமை என்ற இருள் விலகியது, கடவுளை நான் பற்றி கொண்டேன் என்று சாட்சி சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சிவகங்கை மறை மாவட்டத்தில் நற்செய்தி பணிக்குழுல ஒரு அருமையான சகோதரி மரிய புஷ்பம் அப்படின்னு ஒரு அக்கா, மேரி புஷ்பம், மரிய புஷ்பம்ல மேரி புஷ்பம். அந்த அக்காவும் அவங்க வீட்டுக்காரவரும் பிற இனத்தார். ஆனால் ஆண்டவரை அறிந்ததுக்கு பிறகு அவர்கள் ஒரு நற்செய்தி பணியாளராகி மறை மாவட்டத்தில் கூடிய நற்செய்தி பணிக்குழுவோடு இணைஞ்சு இன்னைக்கு எங்கே போனாலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதையும் ஆண்டவருக்கு சாட்சி சொல்றதையும் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுதான் சாட்சிய வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் பணத்தை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், அது இல்ல, உள்ளத்தை கொடுத்தேன். இந்த நற்செய்தி பணிக்காக, கடவுளுடைய நெறிக்காக என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன். என்னுடைய அந்த பழைய காலத்து அந்த நெறிமுறைகளை விட்டு விலகி வந்தேன். காரைக்குடியில் ஒரு சகோதரி இருக்காங்க, வசந்தான். அவங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி குங்குமம் போட்டு அப்படி வச்சு மஞ்சள் ஃபுல்லாக தடவி அப்படி பெரிய கொண்டை போட்டு பயங்கரமாக மஞ்சள் புடவை கட்டி ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. அந்த அக்கா இப்போ என்னன்னா, கர்த்தருக்கு சோஸ்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே மாதாவே புனிதர்களேன்னா அந்த அம்மா ஆண்டவரை பற்றி அறிவிக்குது. எங்கே போய் கடை போட போனாலும் வியாபாரம் பார்த்தாலும் உடனே இயேசுவை பற்றி சொல்லுது. அப்போ இதான் சாட்சிய வாழ்க்கை. ஆண்டவருக்காக, ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கு பிறகு ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் என் சாட்சிகள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல நெறிமுறைகள்ல பல வழிகள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றத்துல ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஆவியினுடைய எழுப்புதல் வரும், அங்கே புகழ் பாடல் வரும், ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார். வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஆண்டவரோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. பவுலும் சீலாவும் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவரை புகழ் பாடல் பாடி ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தார்கள். அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு சொந்தமாக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை முன்வைத்து அவரை புகழ் பாடல் பாடி உங்க வாழ்க்கையில நெறிமுறைகள்ல மாற்றம் இருக்கிறதா? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். மத்திய 23 அதிகாரத்தில் சதுசேயரே பரிசேயரே அவர்களை ஆண்டவர் சாடுகிறார். ஏன்? ஒருவன் ஆண்டவருடைய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டால் அதன் வழியிலே செல்ல வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், பலரை ஆண்டவருக்கு உகந்த வழியில நடத்த வேண்டும், ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும். பாருங்க, பவுலும் சீலாவும் இந்த சொல்றாங்க 1 தெசலோனிக்கேயர் 1:4 கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனை பார்க்கும் போது அவன் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்பது மற்றவங்களுக்கு தெரிய வரும். ஒரு நாள் தஞ்சாவூருக்கு அருமையான அருட்சகோதரி ரோசி சிஸ்டரை சந்திக்க போயிருந்தேன். யதார்த்தமா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, போனேன். அந்த நேரத்தில் சிஸ்டர் கேட்டாங்க, தம்பி உங்க முகத்தில் ஒரு ஒளி இருக்கே, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் வந்து நற்செய்தி பண்ணி செய்யறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த அம்மா அப்படியே புன்முறுவலாக சிரித்தாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல என்னை உணர வைத்தார். வாழ்க்கையில் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவரை புகழும் போது, அவருக்கு சாட்சியாக வாழும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட நீங்கள் உறுதியோடு இருங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், மன உறுதி கொடுங்க. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உங்க ஒளியில நாங்க எப்பவும் வாழணும், உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு இந்த நாள்ல இந்த நாளினுடைய இறை வார்த்தைகளும் திருப்பாடல் வரிகளும் நற்செய்தி வாசகங்களும் எங்களோடு பேசுகிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள்,
உம்மை பார்த்து உம்முடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் உள்ளத்துக்கு அனுப்பும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் உள்ளத்துக்கு அனுப்பும் ஆண்டவரே. சொல்லலாம்.